ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன ஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் August 10, 2024, இன்று சனிக்கிழமை. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து பலம் ஒன்று, ஸ்நேகம். ஸ்நேகம்னா என்னது? ஃப்ரெண்ட்ஷிப்பு. மூணு எழுத்துலன்னு சொல்லலாம். நட்பு, ஸ்நேகம் என்றால் நட்பு போட்டுடலாம். ஒன்று மேலிருந்து கீழ், நாள் ஆரம்பிக்குது. இது மறவேல், நன்றி மறவேல். ஒருத்தவங்க செஞ்ச உதவியை வந்து மறக்கக்கூடாதுப்பா. சரி, நாலு வளமிருந்த இடம், ரீல முடியுது. சேற்றில் புரளும் விரல் விலங்கு. சேற்றில் புரளும் விலங்கு வந்து பன்றி தான். நன்றியும் பன்றியும் ஒன்றா கொடுத்துருக்காங்களே, என்ன சொல்ல வராங்க? ஓகே, ஒரு ரைமிங்கே இருக்கோன்னு கொடுத்துருக்காங்க இது கைமோனையோட. சரி, பப்பூன்னு இருக்குது, அது என்ன பப்பு அப்படின்னு பார்க்கலாம். கலாச்சாரம், கலாச்சாரம் வந்து கலாச்சாரம் பண்பு. ஆறு கீழ் இருந்து மேல் இன்னு இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். டேஸ் கடன் பணி செய்து கிடப்பதே, என் கடன் பணி செய்து கிடப்பதே. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. சரி, இரண்டு இடமிருந்து வளம், தரையில் இதை விரித்து அமர்வர். இது போன வாரம் கேட்டிருந்தாங்கப்பா, அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குது. பாய் இல்லைன்னா ஜமுக்காலம், ஆறு எழுத்துனா ஜமுக்காலம் இருக்கும், சரியாக இருக்கும். ஜமுக்காலம் ரெண்டு மேலிருந்து கீழ், ஜால் ஆரம்பிக்குது. பிடை பின்னல், பின்னலுக்கு வந்து என்ன சொல்லலாம், ஜடை. மூணு மேலிருந்து கீழ், கான் ஆரம்பிக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். அலுவலகம், அலுவலகம் ஆஃபீஸு, அதுக்கு தமிழில் இன்னொரு பெயர் இருக்கின்றது, கால் ஆரம்பிக்குது. காரியாலயம், இப்போலாம் இதை யாரும் உபயோகப்படுத்துகிறதே இல்லை இந்த வார்த்தையெல்லாம், ஆஃபீஸ் அப்படின்றோம். அலுவலகமே கூட வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. காரியாலயம் என்பது வந்து காரியம் செய்யக்கூடிய இடம். காரியாலயம். சரி, ஐந்து வளம் இருந்த இடம் யாருக்குது? திருமணம், திருமணம் கல்யாணம் தான். யாருக்குதுன்னா கல்யாணம். ஏழு கீழிருந்து மேல், க இம்னு இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். இயல்பானது என்பதை குறிக்கும். இயல்பானது அப்படிங்கிறத குறிக்கிற சொல்லுன்னதுப்பா, சகஜம்ப்பா அதெல்லாம். சகஜம், ச க ஜ எம், சகஜம். நீ ஜ வர மாதிரி ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்களே, சகஜம் ஜமுக்காலம் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் இது பார்த்துடலாம். ஒன்பது வளம் இருந்த இடம், ஏழை முடியுது. இது வந்து டேஸ் கலைகள் 64, ஆயக்கலைகள் 64. பதினொன்று கீழே இருந்த மேல் இம்ல முடியுது. இன்பம் அல்ல, இன்பம் இல்லையாம்ப்பா. ஸ்டாக் இன்றைக்கி இல்லை போல இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அப்போ வந்து அதுக்கு எதிர்ப்பதம் துன்பம் போட்டுடலாம். எட்டு இடமிருந்து வளம் இன்ல முடியுது. எட்டு இடமிருந்து வளம் சிறு மலை கலைந்துள்ளது. மலையை கலைச்சி போட்டிருக்காங்க, அது குன்று தான். அப்போது கூவை இங்கே போட்டுறேன், இன் இங்கே இருக்குது, ரூவை போட்டுறேன், அந்த வார்த்தை கலைந்திருக்கின்ற வார்த்தை. எட்டு கீழே இருந்து மேல் கூழ் ஆரம்பிக்குது. கூழானாலும் டாஸ்து குடி, கூழானாலும் குளித்து குடி. தினசரி குளிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துலேயும் இந்த பிரச்சனை இருந்ததுக்கு போல், நிறைய பய பிள்ளைகள் குளிக்காமல் அழிஞ்சிட்டு இருந்துக்குதுங்க. அதனால தான் அவையார் சொல்லியிருக்காங்க, கூழாக இருந்தால் கூட குளிச்சுட்டு வந்து குடி அப்படின்ட்டு. பல் தேய்ப்பாங்களா அப்படின்னு தெரியல, தேய்ச்சிருப்பாங்க, அதனால் அதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை. பல் தேய்ச்சிட்டு குடின்ட்டு பல் மட்டும் தேய்ச்சிட்டு அழிஞ்சிருந்துருக்காங்க அந்த காலத்தில். சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா. பதினெட்டு, சிறகடித்து வானில் பறப்பது. சிறகரத்தில் வானில் பறப்பது பறவை, பட்சின்னு கூட சொல்லலாம். பறவையா பட்சியா, இது வையா சீயான்னு பார்த்துடலாம். 19 கீழே இருந்து மேல் பார்த்தா தெரியும். மருத்துவம் வேறொரு சொல், மருத்துவத்துக்கு இன்னொரு வார்த்தைப்பா. பட்சின்னு போட்டால் சரியாக வராது, பறவைன்னு போட்டால் வைத்தியம் வரும். மருத்துவத்துக்கு இன்னொரு வார்த்தை வைத்தியம் போடலாம். பதினெட்டு அப்போ வந்து சிறகடித்து வானில் பறப்பது பறவை. 18 கீழ் இருந்து மேல் சாட்சி திடீரென டேஸ் அடித்தான். இது சொல்லுவாங்களே, பல்ட்டி அடிச்சிட்டான், பிறல் சாட்சி. இப்போது வந்து அது சரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, பிறல் சாட்சி அப்படின்னு. முன்னாடிலாம் பல்ட்டி அடிச்சிட்டான் அப்படின்வாங்க, சாட்சி பல்ட்டி அப்படின்ட்டு. திடீர்னு இருக்குது. 13 வளம் இருந்த இடம், அது என்னென்னு பார்க்கலாம். பலகாரம் என்றும் சொல்லலாம். பலகாரம்னா என்னதுப்பா? அது திடி, திண்டி, திண்டின். இது ரொம்ப ஒரு வருஷத்துக்குள்ளே கேட்டிருப்பாங்க ஒரு தடவை. திண்டி என்றால் பலகாரம், சாப்பாடு, டிஃபன் அந்த மாதிரி. 12 வளம் இருந்த இடம், ஏழில் முடியுது, என்னென்னு பார்க்கலாம்.
12 அச்சம் வேறொரு சொல் கலைந்துள்ளது. அச்சத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னப்பா, அச்சம்னா பயம், அது கலைஞ்சிருக்கு தான், ஏ இருக்குது, அப்போ பயம் தான் அது. நான் பாவை போடுறேன், ஏ இருக்குது, இம்மை போடுறேன். எப்பவுமே இந்த மூணு எழுத்து வார்த்தைலாம் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டு எழுத்து தான் வந்து கழிச்சு போடுவாங்க. ஸோ பயம் இப்படி கழிச்சு போட்டிருக்கேன், இது பாவன் மட்டும் பார்த்துடலாம். 12 மேலிருந்து கீழ், வாழ்வில் முன்னேற இது தேவை கல்வி. கல்விக்கு இன்னொரு வார்த்தை படிப்பு தான், படிப்பு. 14 வளமிருந்த இடம் டீல முடியுது. இது சுட்டதடா கை விட்டதடா பாடல். சட்டி சுட்டதடா கை விட்டதடா, இது என்ன படம் அது? இது நடிகர் திலகம் அவர்கள் நடித்த பாட்டுன்னு மட்டும் தெரியுது. யாருக்காவது படம் பேர் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. 20 எழுந்த மேல் ச இருக்குது. கட்டுரை, கட்டுரைக்கு என்ன சொல்கிறது, ச வருது. இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். 16 இடமிருந்து வளம் டேஸ்மாகி நின்றாய். இது யாதுமாகி நின்றாய், எல்லாவுமாக நீயே நின்றாய், யாதுமாகி. சரி, 20 பார்த்துடலாமா. அதிகரிப்பு, அதிகரிப்புன்னு என்ன சொல்லலாம், 4 இடத்துல மிகுதி, உயர்வு, என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். இது பார்த்துடலாம் நீங்கள். 17 மேலிருந்து கீழ் இரும்புக்கரை, இரும்புக்கரை வந்து துரு. 21 கீழ் இருந்து மேலும் பார்த்துடலாம். டேஸ் தேர் அழகு, அழகு திருவாரூர் தேர் அழகு, திருவாரூர் நான் போட்டுடுறேன், திருவாரூர் தேர் அழகு. ரூ தீன் இருக்கு, இது உயர்வு இல்லை, அதிகரிப்பு வந்து உயர்வு இல்லை. அதிகரிப்புக்கு இன்னொரு வார்த்தை உயர்வு இல்லாமல் என்ன போடலாம், ரூ தீ. விருத்தி போடலாமா, விருத்தி, விருத்தி அடைதல், அதிகரித்தல், சரியா. வியாசன்னு இருக்குது 20. கட்டுரை, கட்டுரை எழுதுதல் வந்து வியாச, வியாசம் போடலாம், வியாசம் கட்டுரை. சரி, அப்படியே வந்து 10 இடமிருந்து வளம் இம்ல முடியுது. இது 4 மறை, 4 மறைகள், வேதம் தான் அது, வேதம். 10 கீழிருந்து மேல் வேல் ஆரம்பிக்குது. செடிக்கு நீர் இது கொண்டு செல்லும், செடிக்கு நீர் வந்து இதை தூக்கி எடுத்துகிட்டு போகுமா, நீர் இது கொண்டு செல்லாது, நீரை இது கொண்டு செல்லும் அப்படின்னு வந்தால் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீரை இது கொண்டு செல்லும், செடிக்கு நீரை இது கொண்டு செல்லும், அது வேர். அவ்வளவு தான், எல்லா கடங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன். இறங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். அதாவது சின்ன வார்த்தைகள் சமயத்தில் விடுபட்டிருக்கோம், கவனிக்காமல் விட்டுருந்தா. இது வரைக்கும் பார்த்தீங்களா 15 விடுபட்டிருக்கிறது. வான் ஆரம்பிக்குது, சரி வான் முடியுது, இது என்னென்னு பார்க்கலாம். 15 இதமிருந்து வளம் அவன் வாழ்வில் எப்போதும் வாழ்வா டேஸ் என்ற போராட்டம் தான், வாழ்வா சாவா என்ற போராட்டம் தான். அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா, அது என்ன வாழ்வா சாவா போராட்டம். சரி, அவ்வளோதான், எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. அப்புறம் நேற்று வந்து ஆன்மீக மலர் சில பேர் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க, அந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன். சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோவும் பார்க்கலாம், அதையும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.